ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஒன் ப்ளஸ் நாட் டூ என்னதான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸியேட்டோட கொண்டு வந்திருந்தாலும் மற்ற கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ரொம்பவே நல்லாவே இருந்தாலும் இந்த ஸ்மார்ட்ஃபோன் நிறைய இடங்களில் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் நம்ம சேனல்லே நம்ம நிறையவே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூலேருந்து அடுத்த ஸ்மார்ட்ஃபோனாக ஒன் ப்ளஸ் நாட் டூ டி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்ஃபோன் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ இந்த ஸ்மார்ட்போன்லயே மீடியேட்டர் கூடிய ஒரு புது சிப்செட் தான் பேக் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வர போறாங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட்போனாவது நமக்கு ஸ்மார்ட்போனா இருக்குமா இல்ல ஒன் பிளஸ் நாட் டூ மாதிரி இதுவுமே ஒரு பாமா இருக்குமா? வாங்க வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி இந்த ஸ்மார்ட்ஃபோனை பற்றி இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த அப்டேட் எல்லாம் ஏதாவது அப்டேட்டை தான் நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அதனால் பெருசாக இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய டிசைனை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல, எந்த ஒரு லீக்டு இமேஜஸும் இப்போ வரைக்கும் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட்ஃபோனை பற்றி நமக்கு வரல. அதனால் எக்ஸாக்டாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட்ஃபோன் என்ன மாதிரியான அவுட்லுக்கில் என்ன மாதிரியான டிசைனில் வரப்போகுது அப்படின்றத 100% கன்ஃபார்ம்டாக நம்மளால் சொல்ல முடியல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் எல்லாம் ஒன் ப்ளஸ் நாட் டூ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஸ்பெக்ஸுமே ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒன் ப்ளஸ் நாட் டூ மாதிரி தான் இருக்க போகுது. பட் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியும் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் அப்படியே ரிட்டைன் ஆக போகுது அப்படின்றத இப்போ ஒன் வேணா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லைங்க. ஒன் ப்ளஸ் நாட் டூவில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே டிஸ்பிளே தான். 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஃப்ளூயிட் ஆம்லோட் பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட்ஃபோன்லேயுமே கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவுமே நமக்கு 90Hz ரெஃப்ரெஷ்ரேட்டோட 410 PPI பிக்சல் டென்சிட்டிக்கான வேல்யூட் தான் இங்கேயுமே வரப்போகுது. அந்த வகையில் டிஸ்பிளே ஒன் ப்ளஸ் நாட் டூவில் கொடுத்துருந்தா அதே டிஸ்பிளே தான் இங்கேயுமே இருக்க போகுது. அதே மாதிரி கேமராவுமே இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. ஒன் ப்ளஸ் நாட் டூவில் கொடுத்துருந்த அதே கேமரா செட்டப்பை தான் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரா 32 MP அதே செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. F2.45 அப்பாச்சர் வேல்யூட சோனி IMX615 அப்படின்ற இந்த ஒரு சென்சரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் செல்ஃபி கேமரா நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது இங்கேயுமே அதே 3 கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. பிரைமரி கேமரா 50 MP பிரைமரி கேமரா, F1.8 அப்பாச்சர் வேல்யூட சோனி IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சரோட, அதே மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரைமரி கேமரா இருக்க போகுது. அது போக 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் கடைசியாக ஒரு 2 MP மேக்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா தான் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் நாட் டூவில் இருந்து எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இல்லாமல் அதே மாதிரியான கேமரா செட்டப் போட்டு தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் வேற எங்கே தான் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஃபீச்சர் தான், பேட்டரி ஃபீச்சர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த 2 மட்டும்தான் ஒன் ப்ளஸ் நாட் டூவில் இருந்து இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டியில் ஒரு அப்கிரேடேஷன் அப்படின்றது பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டியில் என்னடா அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டியில் இந்த ஒரு அப்கிரேடேஷனும் கிடையாது. இதுலேயுமே 4500 mAh கான அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு அப்கிரேடேஷன் இருக்க போகுது. இதில் 80W கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே 50W கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அந்த வகையில் ஒன் ப்ளஸ் நாட் டூவில் நமக்கு 65W கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒன் ப்ளஸ் 10 சீரிஸில் கொடுத்த மாதிரி 80W கான சார்ஜரோட வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் அப்படின்றது இருக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன் ப்ளஸ் நாட் டூவில் மீடியேட்டர் கூடிய டிமென்சிட்டி 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோனில் அந்த டிமென்சிட்டி 1200 உடைய நெக்ஸ்ட் அப்கிரேடட் சிப்பான மீடியேட்டக் டிமென்சிட்டி 1300 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த டிமென்சிட்டி 1300 அப்படின்ற சிப் இது வரைக்கும் லான்ச் ஆகலை. பட் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த பிப்ரவரி இல்லை மார்ச்சில் இந்த சிப்செட் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி லான்ச் ஆனதும் இந்த சிப்செட்டை இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி இப்போ புதுசாக வரப்போகிற இந்த டிமென்சிட்டி 1300 அப்படின்ற சிப் ப்ரீவியஸ் டிமென்சிட்டி 1200 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சிப்செட்டும் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் கொண்டு வர போகிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிபியூ அண்ட் ஜிபியுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் இருக்கும். சிபியூ வைஸ் 30% டிமென்சிட்டி 1200 இந்த டிமென்சிட்டி 1300 சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் 30% அப்கிரேட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஜிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் 40% அப்கிரேட் பண்ணி இருக்கும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிமென்சிட்டி 1200 விடவுமே இன்னும் கொஞ்சம் பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸ்டாக இந்த டிமென்சிட்டி 1300 இருக்க போகுது. அதனால் ஒன் ப்ளஸ் நாட் டூவை விடவுமே இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் பிரதர், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதா? ஒன் ப்ளஸ் நாட் டூ மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோனும் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருக்குது. அதுக்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒன் ப்ளஸ் நாட் டூ ஸ்மார்ட் ஃபோனே எதுக்காக வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதிலுமே கிடையாது. ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஏன் வெடிக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரீசனுமே அவங்க சொல்லலை. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான பதில் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கிறதுக்கான காரணம், இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சதுக்கான காரணம் டிமென்சிட்டி 1200 அப்படின்றத நம்ம சொல்லிடவே முடியாது. மேபி ஸ்மார்ட் ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக கூட இருக்கலாம், இல்லை ஆப்டிமைசேஷன் லெவலில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட நடந்திருக்கலாம். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் டிமென்சிட்டி 1300 அப்படின்ற இந்த சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் அதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்காது அப்படின்றதும் நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்காமல் இருந்ததுன்னா நல்லது, இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு மூணு பேரோட தொடக்கிலையும் அண்ட் ஒன் ப்ளஸ் உடைய பேரும் கிளியும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டியில் இருக்க போகிற மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒன் ப்ளஸ் நாட் டூவில் இருக்கிற மாதிரி தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுக்க போகிறாங்க. டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இருக்காது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்காது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கும். ப்ரைசிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒன் ப்ளஸ் நாட் டூ என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி 30K அரௌண்ட் அப்படின்ற அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஓஎஸ் மட்டும் அப்டேட் பண்ணி ஆண்ட்ராய்ட் 12க்கான ஆர்ஜின் ஓஎஸ் 12ஓட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மார்ச் எண்டில் சைனாவிலையும் ஏப்ரல் மாதத்தில் இந்தியா அண்ட் குளோபல் மார்க்கெட்லையும் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா டிமென்சிட்டி 1300 அப்படின்ற இந்த சிப்செட் இன்னும் லான்ச் பண்ணலை. இந்த சிப்செட் மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறமா மார்ச்சில் சைனாவிலையும் ஏப்ரலில் இந்தியா அண்ட் குளோபல் மார்க்கெட்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியடெக் உடைய சிப்ஸெட் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி மீடியடெக் சிப்ஸோட ஒன் ப்ளஸ் நாட் டூ நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அகைன் மீடியடெக் உடைய ஒரு புது சிப்ஸோட இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரது ஓகே தானா? இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.